வெல்கம் டு நியூ திங் சேனல். ஸோ நம்ம நியூ திங் சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆர்ட் தான் பார்க்க போகிறோம், ஒரு ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். என்னெல்லாம் பேடெல்லாம் இவங்க எடுத்திருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா இப்போ வந்து நானே இது செஞ்சேன், செஞ்சதுக்கு நான் வந்து தனியாக வீடியோ கொடுக்குறேன் அப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன் இப்போது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்ஸ் தேவையில்ல, பாக்ஸில் இருக்கிற ரவுண்டு தான் நமக்கு தேவை. ஸோ அந்த ரவுண்டு வந்து இப்படி இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பெருசாக கூட எடுத்துக்கலாம், அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப ஒரு 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 மாதிரி கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இது இந்த இதோட கொஞ்சம் பெருசு ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், அது வீடியோவில் தெரியாது ஏன்னா லைட்டாக போட்டிருக்கோம் பென்சில் வச்சு. இப்போ தெரியுதா பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் பேஸ்டில் இருக்குல்ல, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் பேஸ்டில் எடுத்துக்கிறேன். இதில் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க, நான் வந்து பிளாக் இப்போ எடுத்துக்கிறேன். இங்கே ஷேடோவாக இருக்குது, ஸோ ஒன்றும் தெரியல. பாருங்கள், பிளாக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் எடுத்துகிட்டு இங்கே அடிச்சுக்கிறேன், அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பிளாக் அடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு டீப் ப்ளூ, டீப் ப்ளூன்னு அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் அதை அடிச்சுட்டு காமிக்கிறேன். டீப் ப்ளூ அடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆயில், சாரி, அல்டா மராயின் ப்ளூன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து அதை அந்த அந் இந்த ப்ளூக்கு கீழே அடிச்சுக்கோங்க. அதாவது எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ அல்டா மராயின் ப்ளூவையும் அடித்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லைட் ப்ளூ தான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஷேடோவில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க. அவ்வளோ ஷேடோவாக இருக்கு இங்கே. ஸோ இப்போ வந்து இதை வந்து கீழே அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பேப்பர் மீந்திருக்கும், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணிட போகிறோம். அது வந்து இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிறேன். நம்ம நார்மல் ஆயில் பாஸ்டர் அடித்தா என்ன பண்ணுவோம், ரப் தானே பண்ணுவோம், சாரி தேய்ச்சி தானே விடுவோம். அதே நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறேன். அதுக்கப்புறமா சும்மா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு சும்மா இப்படி பண்ணணும். எதுக்குன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. சும்மா நீங்கள் அழுத்தியே பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி லைட்டாக பண்ணால் போதும், ஜென்டிலாக பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் இப்படி இருக்கா, அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரஃப்பாக எப்போவுமே வரைஞ்சிக்கணும், எப்போவுமே ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சிக்கணும் அப்படின்ற பேரில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நான் வரைஞ்சிக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சாரி, நான் தப்பாக வரைகிறேன், நீங்கள் கரெக்டாக வரையுங்க. ஒன் செகண்ட் இருங்க, நான் பென்சில் வச்சு வரைஞ்சேன் தெரியல சரியா. ஸோ இப்போ வந்து பிளாக் அது அந்த ஆயில் பிளாஸ்டரில் எடுத்துக்கிறேன். இப்போ தான் நான் வந்து ரியலாக பண்ண போகிறேன். பாருங்கள், வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுக்கணும். பிளாக் வச்சு, பிளாக்ல உங்ககிட்ட ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாதிரி அடிக்க முடியாது, ப்ரஷ் பென் வச்சு அடிங்க, ப்ரஷ் பென். ஸோ இப்படி பண்ணினோன்னே உங்ககிட்ட ஒயிட் கலர் இருக்கும்ல,
ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டல். ஸோ அதை வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது ஒரு மாதிரி 3D மாதிரி இருக்கும். நம்ம வந்து பண்ண போகிற 3D அசால்ட்டாக 3D கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இடங்கள்லாம் 3D மாதிரி, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து அதாவது இது வந்து இப்படி வர்ற மாதிரி ஒரு மரம் மாதிரி தான் வரைய போகும். மரம் தான் அசால்ட்டாக, மரத்தை வேற மாதிரி வரைய போகிறோம். கிளைகள்லாம் போட்டு அழகாக வரையணும். வெயிட் பண்ணுங்க. ஸோ பாருங்க இந்த மாதிரி ஒரு மரத்தை வரைஞ்சிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி 3D மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பிங்க் இருக்குல்ல, மிடில் பர்பிள் பிங்க் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஆயில் பாஸ்டலில், அது வந்து வீடியோவில் ஃபுல்லாக நல்லா தெரியல. அந்த பிங்க் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு டாட் டாட்டாக வைக்கிறேன், இந்த மாதிரி டாட் டாட்டாக வைக்கிறேன். பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிராயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னடா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. இந்த பிங்க் நல்லா பிங்க்கு பிங்க்னு எழுதியிருக்கும், அந்த பிங்க் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு டச்சப் பண்ணிக்கிறேன், சும்மா அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இந்த ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி ஒரு அழகான ட்ராயிங் பார்ப்போம். பாய் ஃப்ரம் நோ எவர்திங்.